உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன பெயிண்ட் தீந்து போச்சா? காப்பகத்துக்கு போனா கேரண்டி இல்ல. சிறுவனால் சிக்கியது எப்படி? ஆண்களிடம் அத்துமீறும் டபுள் மீனிங் பார்ட்டி. குலை நடுங்கும் கோவில் நகரம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சோழன் மாளிகையைச் சேர்ந்தவர் வீரச்சோழன். இவரது மனைவி 55 வயதான சூரிய கலா. இவர் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் முதியோர் காப்பகத்தை நடத்தி வருகிறார். சூரிய கலாவுக்கு ஆதரவாக 55 வயது மதிக்கத்தக்க முருகன் என்பவரும் காப்பகத்தில் சூரிய கலாவுக்கு உதவியாக வேலைகளை செய்து வந்துள்ளார். இந்த காப்பகத்தை மிகுந்த ஈடுபாட்டுடன் நடத்தி வந்துள்ளார் சூரிய கலா. இது தொடர்பான எவ்வித புகாரும் இவர் மீது இதுவரை இல்லை என சொல்லப்படுகிறது. என்னதான் காப்பகத்தை முறையாக பராமரித்தாலும் ஆண்கள் விஷயத்தில் ரொம்பவே வீக்காக இருந்துள்ளார் சூரிய கலா. இது குறித்து அப்பகுதி மக்களிடம் விசாரிக்கையில், காப்பகத்தில் பணிபுரியும் முருகன் எனும் 52 வயது நபரோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காப்பகத்துக்கு வந்து போகும் ஆண்களுக்கு தொல்லை கொடுத்துள்ளார். சிலர் அவரின் இச்சைக்கு இணங்கி காரியம் முடித்து செல்கின்றனர். இன்னும் சிலரோ ஆளை விட்டால் போதும்டா சாமி என தலை தரிக்க தப்பித்து ஓடுகின்றனர். அப்படிதான் சில தினங்களுக்கு முன்பு காப்பகத்துக்கு பணிக்கு வந்த ஒருவரிடம் நெருங்கி பழக முயன்றுள்ளார் சூரிய கலா. ஆனால் அவரோ, அம்மா உங்க வயசு என்ன, என்னோட வயசு என்ன, இதெல்லாம் நல்லா இருக்கா என வெடுக்கட கேட்டுள்ளார். ஆனாலும் சூரிய கலா அவரிடம் தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இது இப்படியே போனால் நன்றாக இருக்காது என்பதை நினைத்த அந்த நபர் உங்க சங்காத்தமே வேணாம் என ஓடி உள்ளார். ஆனாலும் அவரை விடாத சூரிய கலா போனில் பேசியுள்ளார். அதற்கு அவர் முகத்தில் அடித்தார் போல பேசவே கடுப்பான சூரிய கலா, ஏன் பெயிண்ட் தீர்ந்து போச்சா என டபுள் மீனிங்கில் பேசி கிரங்கடித்துள்ளார். அவர் காப்பகத்துக்கு பெயிண்டிங் வேலை செய்ய வந்தவர் என்பதால் இப்படி பேசியுள்ளாராம் சூரிய கலா. இந்த நிலையில்தான் மிக மோசமான வேலை ஒன்றை செய்வதற்கு துணிந்துள்ளார் சூரிய கலா என்கின்றனர் அப்பகுதி மக்கள். அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குடும்ப வறுமை போக்குவதற்கு வீட்டில் சமையல் செய்து அந்த பகுதியில் உணவு வழங்கி வந்துள்ளார். இவரது 15 வயதுக்குட்பட்ட மகன் பள்ளியில் படித்து வந்தான். மேலும் இரவு நேரங்களில் அம்மாவிற்கு உதவியாக இரவு உணவு தயார் செய்தும் அப்பகுதியில் கொடுத்து வந்தான். அவ்வாறு இரவு உணவை முதியோர் இல்லம் நடத்தி வரும் சூரிய கலாவிற்கு கொடுத்து வந்துள்ளான். இந்த நிலையில்தான் சூரிய கலாவிற்கு விபரீத ஆசை உருவாகியுள்ளது. அவர் பள்ளி மாணவனை தனது காதல் வலையில் வீழ்த்த நினைத்துள்ளார். ஆனால் பயந்து போன சிறுவன் சூரிய கலா இருக்கும் பக்கமே தலை வைத்து படுக்காமல் தவிர்த்திருக்கிறான். ஆனாலும் சிறுவனை வீழ்த்தியே தீர்வதில் குறியாக இருந்த சூரிய கலா தனது கூட்டாளி முருகனிடம் இது குறித்து கூறுகிறார். உடனே களமிறங்கிய முருகன் அச்சிறுவனிடம் பாலியல் உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசியும் ஆபாச வீடியோக்களை காட்டியும் உள்ளார். மேலும் அந்த விவரமறியாத பள்ளி மாணவன் சூரிய கலாவின் வலையில் சிக்கி கொண்டான். தன் பேரன் வயதுள்ள அந்த சிறுவனிடம் சூரிய கலா செய்தது விவரிக்க முடியாதது என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் சுறுசுறுப்பாக சுற்றி திரியும் தனது மகன் சில நாட்களாக ஒரு அறையில் தனிமையில் இருப்பதும் உடல் மெலிந்து காணப்படுவதும் அவரது பெற்றோருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து மகனிடம் விசாரித்த போது அவன் எதையும் கூறாமல் மறைத்துள்ளான். இதனால் பதறிப்போன பெற்றோர் அவனை உடனடியாக சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவனுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அந்த பள்ளி மாணவன் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து டாக்டர்கள் அவரது பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவரிடம் விசாரித்ததில் சூரிய கலா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய கும்பகோணம் மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சூரிய கலாவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த முருகனையும் போக்சோவில் கைது செய்த போலீசார் அவர்களை திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் கோவில் நகரமான கும்பகோணத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.